நார்த்தன் மலேசியாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான் இது ஒரு பொம்பளை பெட்சாப்ல போயிட்டு பன்னெண்டு அடி கொண்ட பர்மிஸ் பைத்தானோ வாங்கியிருக்காங்க அவங்க இருந்த வீடு ரொம்பவும் சின்னது என்பதால ஒரு காலியான வாட்டர் டேங்க் உள்ள அதை வச்சு வளர்க்கறாங்க ஆனா அந்த பாம்பு வாட்டர் டேங்கை விட்டு வெளியே வந்து லிவிங் ரூம்ல இருக்கதான் பிடிச்சிருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பாம்பு எதுவுமே சாப்பிடுறது இல்ல எப்பெல்லாம் தண்ணி தொட்டியில விட்டு வந்தா கொஞ்ச நேரத்திலே வெளியே வந்து அந்த முதலாளி அம்மா பக்கத்துல படுத்துக்கும் இந்த அம்மாவும் அடாடா என்ன பாசம் அப்படின்னு கட்டி பிடிச்சு படுத்துருவாங்க பெட்சாப்போட ஓனர் கிட்ட இத பத்தி சொல்ல அவரு எதுவும் சாப்பிடல அப்படின்னு சொல்றீங்க உங்க பக்கத்திலேயே வருது அப்படின்னு சொல்றீங்க கொஞ்சம் எடுத்துட்டு இருக்குகள் செல்ல பிராணியா வளர்த்தா இது போல நடக்கும் இது போன்ற நிறைய கதையையும் கேட்டு இருப்பீங்க இத கேட்ட அந்த அம்மா பாம்போ வேணாம் ஒண்ணு வேணா அப்படின்னு அதை கொண்டு போய் வாங்கின இடத்துலயே கொடுத்துட்டு வந்துடுறாங்க இதுல இருந்து சொல்ல வர்றது என்னன்னா பாம்பை பெட்டா வளர்க்கணும்னு நினைச்சா பரலோகத்துக்கு காசே இல்லாம டிக்கெட் போடுறீங்கன்னு அர்த்தம்